வெல்கம் டு மூவி மீடியம். இன்னைக்கு நாம டாப் 10 சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 10 படங்களுமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த லிஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க, என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்தரலாம். இந்த லிஸ்ட்ல 10வதா பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன ஒன் ஹார் ஃபோட்டோ படம் தான். இந்த மூவியோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ டெவலப் பண்ற பர்சன் ஃபோட்டோ டெவலப் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு ரெகுலராக கொடுக்குற ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலி மேலே ரொம்பவே அப்சர்ஸ்டாக இருக்காரு. அவர் இவங்க லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு அவங்களுக்கு தெரியாமல். கடைசியில் என்ன தான் நடந்தது இந்த ஃபேமிலிக்கு இந்த பர்சன்னால், அதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் ராபின் வில்லியம்ஸோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு அண்டர் ரேட்டடான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி, கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போவோம், பட் ஒர்த்தான படம் தான். நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், அடல் கண்ணன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. 9வது இடத்துல இருக்கிற படம்னு பார்த்தீங்கன்னா 1990 ரிலீஸ் ஆன மிசரி படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோவல் ரைட்டர் ரோடில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அவரை காப்பாற்றி ஒரு லேடி வந்து அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த லேடி வந்து இவரோட ஃபேன் வேற. ஸோ இவங்க ரொம்ப கேரிங்காகவே பார்த்துக்கிறாங்க. பட் இவங்க பிஹேவ் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே ஒரு வியர்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இதில் முக்கியமாக அந்த லேடியோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குங்க. கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் படம் முழுக்க முழுக்க இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டு அந்த மாதிரி கொஞ்சம் போகிற மூவி தாங்க இந்த படம். நீங்கள் நம்பி பார்க்கலாம், பட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓவரால் வந்து ஒரு ஒர்த் வாட்சான மூவி தாங்க நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். 8வதா பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன கேம் ஓவர் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் வந்து ஒரு கேம் டெவலப்பர். அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களும் அவங்க கூட வந்து ஒரு ஹவுஸ்மேடும் வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் அந்த வீட்டில் வந்து சீரியல் கில்லர் வந்து வராங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதாங்க இந்த படத்தோட மொத்த கதை. உண்மையை சொல்கிறாங்க, இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான மூவின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே அண்ட் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, வேற லெவலில் இருந்துச்சுன்னு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் இந்த மூவியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்து நெட்ஃப்ளிக்ஸுங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஒரு மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 7வதா பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன தி மிஷினிஸ் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, இன்சோம்னியாவால் பாதிக்கப்பட்ட நம்ம கதையோட ஹீரோ, அவர் வந்து ஒரு லேத் ஆப்ரேட்டர், மாதக்கணக்காக தூங்காமவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரை ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பர்சனும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் இவருக்கு நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பலேவோட ஆக்டிங் தாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியை மொத்தமாக அவரோட ஆக்டிங் அண்ட் டெடிக்கேஷன் தாங்க ஹோல்ட் பண்ணிச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மூவியில் அவர் அவரோட வெயிட்டை வந்து பாதியாக குறைச்சி நடிச்சிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது இது கிறிஸ்டின் பலேவா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஆனால் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கிறிஸ்டின் பலேக்காகவே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நம்பி பார்க்கலாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. 6வதா பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ப்ளூ பேர்டுங்கிற ஒரு கொரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு டாக்டர். அவருக்கு வந்து ஒரு சில பேர் மேலே சந்தேகம் வருது. ஏன்னா அந்த ஏரியாவில் சில பேர் மர்மமான முறையில் இறந்து வேற கிடக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒரு சில பேர் மேலே சந்தேகம் வருது, இவர் அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காகவே நீங்கள் நம்பி இந்த மூவியை பார்க்கலாம், மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குங்க. அப்புறம் இந்த மூவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போவோம். கிளைமேக்ஸ்க்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கதையே உங்களுக்கு புரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அப்படியே இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லோ பேஸ்டு பாய்சன் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். பட் ஒர்த்தான மூவி தாங்க, நீங்கள் நம்பி பார்க்கலாம், நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டப்பில் இல்லை, கொரியனில் தான் இருக்குது. சப்டைட்டில் வச்சு பார்க்குற மாதிரி தாங்க கண்டிப்பாக வரும் இந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. 5வதா பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன கன்ஃபஷனுங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்க வந்து அவங்களோட டாட்டர் எப்படி இறந்தா, அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள பழிக்கு பழி வாங்கினாங்களா இல்லையா,
அதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியில் ஒரு சைக்காலஜிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ஒரு விதமான சைக்கோங்க. அப்புறம் இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது. யார் அந்த கில்லர் அதை ரிவீல் பண்ணுற விஷயம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கடைசி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். இந்த படம் வந்து இங்கிலீஷ் டபுள் இல்லை, வெறும் ஜாப்பனீஸில் தாங்க இருக்குது. நீங்கள் சப்டைட்டில் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாலாவதாக பார்த்தீங்கன்னா 1960 ரிலீஸ் ஆன சைக்கோ படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவங்க ஆஃபீஸில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க. அவங்க வெளியே ஊர் தாண்டி போயிட்டு ஒரு பேட்ஸ் மோட்டல் அப்படிங்கிற ஒரு மோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடந்தது, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெம் ஆஃப் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவின்னு கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. இதில் சைக்கோ கேரக்டரில் நடித்தவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்து உண்மையிலே வேந்து பெறுவீங்க. 1960 இப்படி ஒரு மூவியை வந்து எடுத்து வச்சிருக்காரு ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக். ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் வந்து உண்மையிலே ஒரு ஃபேமஸ் டேரக்டருங்க. கண்டிப்பாக இவர் படங்கள்லாம் பாருங்கள். மூவிஸ் சீரீஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா இவரோட படங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பட் நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா 1980 ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன தி ஷைனிங் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃப் அப்புறம் சைல்டு எல்லாரும் தனியாக வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து ஹீரோ மேலே தெரியுது. ஏன் இப்படி நம்ம ஹீரோவுக்கு இப்படி ஆகுது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பேர்னிங் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. ஆனால் கடைசி ஒரு 30 வந்து வேற மாதிரி இருக்குங்க. அதுக்காண்டியே இந்த மூவியை வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ஜாக் நிக்கோல்சனோட ஆக்டிங் வந்து உண்மையாக சொல்கிறேங்க வேறு மாதிரி இருந்துச்சு. இவர் இந்த கேரக்டரில் நடித்ததுக்கப்புறம் நிறைய மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு. இதை வந்து ஒரு இன்டர்வியூலே அவரே வந்து சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள், ஒரு வேற லெவல் படம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன ஷட்டர் ஐலாண்ட் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு ஐலாண்டில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பேஷண்ட்ங்க. அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிக்க ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த மிஸ்ஸிங் பேஷண்ட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதாங்க இந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவி வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்லேயே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காகவே இருக்குங்க. பட் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது வந்து உண்மையிலே சொல்கிறேங்க. என்னடா இப்படி இல்லாமல் ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா பங்கமான ட்விஸ்ட்டுங்க. ஸ்டன்னே ஆகிட்டேன் இந்த படத்தில் உள்ள ட்விஸ்ட்டை பார்த்து. முக்கியமாக லியோனார்டோ டிகார்பியோ அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த மூவி வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பட் தயவு செஞ்சு தமிழ் டப்பில் வந்து பார்த்துடாதீங்க. ஏன்னா டப்பிங் வந்து சரியாகவே பண்ணலை. ஸ்டார்டிங் நானும் தமிழ் டப்பில் தாங்க பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே புரியல, தப்பு தப்பாக இருந்தது. அப்புறம் இங்கிலீஷில் பார்க்கும்போது தாங்க படமே புரிஞ்சது. அதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்றாவதாக பார்த்தீங்கன்னா 1991 ரிலீஸ் ஆன தி சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ வந்து ஒரு சில உமன்ஸை கடத்தி கொள்கிறான். அது யாருன்னு தெரியாமல் இருக்கிற நம்ம போலீஸ் எஃபிஐ டீம், இன்னொரு சைக்கோவான ஹனிபல் லெக்டருங்கிற ஒரு டாக்டர் சைக்கோ ஜெயிலில் தாங்க இவர் இருக்கான். அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. கடைசியில் அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதைங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி இந்த படம். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானரில் ஆஸ்கர் வாங்கின படம்னா அது இதுதான். இதில் ஆக்டிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. முக்கியமாக ஆண்டனி ஹாப்கின்ஸோட ஆக்டிங் வந்து வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம். பட் நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். அடல்ட் அண்ட் வயலன்ஸ் கணன் இருக்குது. ஸோ பார்த்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக.